அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். முதலில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த இன்ஜினியர்ஸ் வியூ சேனலின் சார்பாக இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பட்டா வந்து நம்மளுடைய மொபைல்லேருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மொபைலாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும், ஈஸியாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ ஒரு பட்டா வேணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு ஒரு இசேவை மையத்தில் போயிட்டு நம்ம வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணியிருப்போம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. மேபி அந்த பட்டா வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்களே எப்படி போய் பட்டாவை டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வீடியோ தவிர்த்து இதை மாதிரி ஒரு மக்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்கள்லாம் வந்து நாங்கள் வந்து எப்பயுமே வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், கூகுள் பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ கூகுள் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா e-services.tn.government.in அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். e-services.tn.government.in போட்ட உடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கார்னரில் பாருங்கள், தமிழ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து தமிழே வேணும்னா தமிழில் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா தமிழ்ன்ற அந்த கார்னர் பாருங்கள், கார்னரில் தமிழ்னு சொல்லியிருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்னு டிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ்னு சொல்லி மாறிடும். ஸோ இங்கிலீஷ் பேஜ் வந்தவுடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும் இங்கிலீஷில். அதில் நீங்கள் பேஜை வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதே பேஜ் தான் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் அதை ஸ்க்ரீனை டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதில் வியூ பட்டா அண்ட் சிட்டான் இருக்குது தெரியுங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 8 பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு பிளாக் கிளிக் பண்ணுங்கள், வியூ பட்டா அண்ட் சிட்டா. ஸோ வந்தவொடனே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஈஸி, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாவட்டம் அப்படின்றத நீங்கள் அதில் எழுதிடுங்க. அடுத்து தாலுக்கு வட்டம், ஸோ வில்லேஜ் எந்த கிராமத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டா நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பட்டா அண்ட் சிட்டான்னு சொல்லியிருக்கா, ஐ மீன் இப்போ என்னுடைய லேசர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இல்லை நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். பட்டா நம்பரை வச்சையும் உங்களுடைய பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை சர்வே நம்பரை வச்சையும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. சர்வே என்னன்னா புல எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த புல எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம், இல்லை பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா பட்டாவில் பண்ணிக்கலாம். ஸோ பட்டா நம்பர் வச்சு பண்ணிங்கன்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆத்தன்டிகேஷன் நம்பர் கீழே இருக்கிற அந்த வேல்யூ நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டா வந்துடும். இல்லை சர்வே நம்பர் கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்து சர்வே நம்பரை கொடுத்து பண்ணணும் சரிங்களா. ஸோ நான் வந்து சர்வே நம்பர் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், அடுத்து நான் சர்வே நம்பரை கிளிக் பண்ணிட்டேன். சர்வே நம்பர், அடுத்தது சப்டிவிஷன் நம்பர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புல எண் அண்டு உட்பிரிவு எண்ணுன்னு சொல்லுவாங்க. உட்பிரிவு எண் அப்படின்றது உங்களுக்கே அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ புல எண்ணையும் உட்பிரிவு எண்ணையும் அந்த புல எண்ணுக்கு சர்வே நம்பர்கிட்ட புல எண்ணை நீங்கள் அப்ளை ஐ மீன் என்டர் பண்ணுங்கள். சப்டிவிஷன் நம்பரில் உட்பிரிவை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆத்தன்டிகேஷனில் அந்த ஆத்தன்டிகேஷனை பண்ணிவிடுங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணோம், அடுத்து தாலுக் செலக்ட் பண்ணோம், அடுத்து வில்லேஜ் செலக்ட் பண்ணோம், அடுத்து சர்வே நம்பர்னா சர்வே நம்பர், பட்ட நம்பர்னா சர்வே நம்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பருடைய அந்த நம்பர், அதாவது புல நம்பரை எழுதிருங்க. அடுத்தது வந்து உட்பிரிவு நம்பரை எழுதிருங்க. ஆத்தன்டிகேஷன் கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி காப்பியில் அதை அப்படியே பார்த்து பார்த்து கேப்ஸில் இருக்குண்ணா கேப்ஸு, சுமால் இருக்குண்ணா சுமால்ஸ், நம்பர்ஸ்னா நம்பர்ஸு. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் கீழே அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சமிட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், கீழே தெரியுதுங்களா சமிட்ன்ற ஒரு பட்டன். ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நீங்கள் சப்மிட்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருவாய் கிராமம் என்ன கிராமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் என்ன, பட்டா நம்பர் என்ன, உரிமையாளருடைய பெயர்கள், மனைவி, அவங்களுடைய மகன் யார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் புல என்ன சொன்னால அந்த சர்வே நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் நம்பர், உட்பிரிவு, புன்செய்யா நன்செய்யா, அதோட ஏரியா எவ்வளோ இருக்கும், பரப்பு எவ்வளோ இருக்கும், தீர்வை எவ்வளோ இருக்கும். ஸோ புன்செய்னா புன்செய், நன்செய்னா நன்செய், மற்ற நில இதில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏரியா. ஸோ நீங்கள் என்ன நிலம் வாங்கியிருக்கீங்களோ, என்ன இது பண்ணியிருக்கீங்களோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புரைகள், ஒரு சில இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பட்டாவில் வந்து ஜென்ரலாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே அடுத்தது பேஜ் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்னு சொல்லி உங்களுக்கு இருக்கா. ஸோ அந்த கீழே அந்த பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ பிரிண்ட் போயிட்டு நீங்கள் அந்த பிரிண்ட்டு ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட்டு கொடுத்துட்டு, இல்லை அந்த பிரிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், டவுன்லோடும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ பட்டா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய மொபைல்லேருந்தும் சரி, இல்லை உங்களுடைய லேப்டாப்லேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம் அளிக்க நான் வந்து முயற்சிக்கிறேன் சரிங்களா. ஸோ வணக்கம்.
ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.